மாமா இதெல்லாம் எங்கிருந்து மாமா யோசிக்கிறேன். நான் ரீசெண்டாக போனேன் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தேன் எங்கள் மாமா எள்ளி தட்டு ஏதோ மச்சா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எள்ளி தட்டாக நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு இல்லை போல இருக்கு, எங்கள் மாமா எள்ளி வீட்டு எங்கிட்ட கொடுத்தாரு, நானும் எள்ளி குடித்தேன். உண்மையாக போனால் எள்ளி செம்ம டேஸ்ட்டியாக இருந்துச்சு. அண்ட் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த எள்ளி கூட தூக்கி போடலான்னு போனால் மச்சான் போடாத அப்படின்னாரு. எதுக்கு மாமான்னு கேட்டேன். மச்சான் இன்னைக்கு இதை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. என்ன மாமா பண்ண போகிறேன்னு கேட்டால் மச்சான் வெயிட் பண்ணு நான் உனக்கு ஒரு பயங்கரமாக டிஷ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி மாமா ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ண போகிறான்னு சொல்லி நானும் மாமா பண்ணால் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு. அவர் பண்ணால் சிக்கனை தேவையான மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பண்ணால் எண்ணெய் ஊற்றி அது மேலே தயிர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு சிக்கன் பண்ண அளவுக்கு என்ன வாஷ் பண்ணி எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூடு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சார். மாமா என்ன பண்ண போகிறேன் கேட்டால் மச்சான் அன்றைக்கி நம்ம ஆம்லேட் பண்ண பார்த்தியா செம்மையாக இருந்துச்சு மச்சான் இன்றைக்கி நம்ம சிக்கனை செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். அது சரிம்மா அது முட்டை நல்லா வெந்துருச்சு சிக்கன் வேகமானு கேட்டேன். மச்சான் தீ போகிற மாதிரி போட்டால் எல்லாம் வேகும் மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயை போட்டு கொளுத்தி அதில் ஒன்று எடுத்து மாமா செக் பண்ணி பார்த்தார் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நல்லா வெந்துருச்சு சொல்லிட்டு மாமா சொன்னார். சாப்பிட்டு பார்த்துட்டு மச்சான் செம்மையாக இருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சாப்பிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கம்மா பண்ணுங்க.